எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பீட் கிரியேட் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் கிராப்ன்ற இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பெருசாலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது ஃபோட்டோ ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளேஸ்டோரில் போயிட்டு இமேஜ் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா சைட்டில் வந்து ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஆப் தான் அது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டோன்னே கீழே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ், அதாவது இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கேலரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களோ நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேமராவில் எடுத்து நான் கிராப் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரைட் சைடு இருக்க கேமராவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதே போல் இந்த இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சைடில் ரைட் சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு மாறும் ரொட்டேஷனில். உங்களுக்கு எந்த ரொட்டேஷனில் கிராப் பண்ணுமோ நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு கார்னர் வந்து இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு கார்னரை பிடிச்சி உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னா இந்த ஃபேஸை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். லென்த்து வந்து வேணால் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம். கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ரைட் சைடு கார்னரில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிராப் ஆப்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்ம செலக்ட் பண்ண செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே சேவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இமேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். அதே போல் ரைட் சைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே நண்பா, இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து கிராப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நான் தேடின வரைக்கும் வந்து இது மாதிரி ஒரு ஆப் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையுமே கேட்க வேணா, நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். சரி ஓகே நண்பா, இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பீட் கிரியேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.